ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி சாதம் சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பீன்ஸ் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கால்கிலோ போல பீன்ஸை இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாந்து வரமோ நான் கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கிறேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் நல்லா சவந்ததுக்கப்புறமா நான் ஒரு பல்லாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருகப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பீன்ஸை அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த பீன்ஸ் அந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் வரலில், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன தக்காளி இருந்து 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த சின்ன கப்பில் கொஞ்சமாக கடலை மாவு எடுத்துருக்கேன், அதே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிரேவி நிறைய ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இதோட ஜாஸ்தியான கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கோங்க. நான் சின்ன கப்பில் கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுருந்தேன், அதே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேங்காய் லைட்டாக வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக 1/2 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது, அதனால் ஓரளவு பார்த்து இந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கொதி வர்றப்பமா குக்கரை மூடி போட்டு 1-2 விசில் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான பீன்ஸ் கிரேவி கிடச்சிட்டு, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றப்போ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.